ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் வந்து தேனி மாவட்டம். அங்கே ரொம்ப ஃபேமஸானது இந்த திக்கடி. அதை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறோம், பார்க்கலாமா? அதுக்கு வந்து இட்லி அரிசி வந்து ஒரு காப்படி எடுத்து அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் உப்பு போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். ஆட்டின மாவை நம்ம வடைச்சட்டில் போட்டு இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி நல்லா எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம 2 சில் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, பூண்டு, 2 மிளகாய் வத்தல் இதை மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த திக்கடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாவை வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி கொழக்கட்டை மாதிரி பண்ணணும். பாருங்கள் என் பொண்ணு எவ்வளோ ஆர்வமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஏன்னா அவளுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து இந்த நான்ஸ்டிக் டவலில் நம்ம விச்சணும். விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம அதில் போடணும். இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுணும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போடணும். நம்ம இதில் கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றணும். அது எதுக்குன்னா அந்த கொழக்கட்டை வேகிற அளவுக்கு நம்ம அதில் தண்ணி ஊற்றணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். நல்லா நம்ம இப்படி கலக்கி விட்ட பிறகு நம்ம செஞ்சு வச்சுருந்த கொழக்கட்டையை இதில் போடணும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழக்கட்டையை அதில் எடுத்து நம்ம போடணும். போட்டு அது நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அது வந்து கொதிக்கும். இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா தான். எங்கள் அம்மா வந்து இதை பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கொதிக்கிற இடத்துல எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கொழக்கட்டையை போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச எல்லா கொழக்கட்டையும் இதில் போட்டுட்டோம். போட்டு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு நான் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வைக்கணும். அது வெந்து நல்லா கொழக்கட்டையெல்லாம் மேலே வரும். அது நல்லா கெட்டியான பிறகு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும். இடையில இல்லை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும்னா அடி பிடிச்சிடும். நம்ம நல்லா வெந்து ஆஃப் பண்ண பிறகு மல்லித்தலை தூவி இறக்கிடணும். இது வந்து நல்லா சூடாக பரிமாறணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நமக்கு வந்துருச்சு. இது மேலே மல்லித்தலை தூவி அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இதை அப்படியே சாப்பிட்டா எம்மையாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க எலும்பு கறியை வேக வச்சு அந்த சூப்போடு இதில் ஊற்றி கிண்டி சாப்பிட்றப்ப செம்ம எம்மையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். என் பொண்ணு இந்த டிஷ்ஷை ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ். பாருங்கள் அவளை எவ்வளோ ஆசையாக சாப்பிட்டுட்டு இருக்கான்னு.